நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் முப்படை இராணுவ பயிற்சி கல்லூரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடக்கவிருந்த இராணுவ அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் கோவை சூலூர் விமானப்படை எம்ஐ ரக ஹெலிகாப்டரில் குன்னூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். பிபின் ராவத்துடன் அவரது மனைவி மதுவிகா ராவத் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் என மொத்தம் 14 பேர் அந்த விமானத்தில் பயணித்தனர். குன்னூருக்கு மிக அருகில் நஞ்சப்ப சத்திரம் என்னும் இடத்தில் வானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் திடீரென்று விபத்துக்குள்ளாகி வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பிபின் ராவத், அவரது மனைவி மதுவிகா ராவத் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இன்றுடன் சம்பவம் நடந்து 1 ஆண்டு ஆகிவிட்டது. இதனால் விபத்து நடந்த இடத்தில் வியாழக்கிழமை வெலிங்டன் இராணுவ கல்லூரி சார்பில் நினைவு நாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் வெலிங்டன் இராணுவ கல்லூரி கமாண்டன்ட் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ், இதேபோல் எம்ஆர்சி இராணுவ கமாண்டன்ட் எஸ் கே யாதவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அம்ரித், காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காட்டேரி நஞ்சப்ப சத்திரம் பகுதியிலே மறைந்த இராணுவத்தின் உயரதிகாரி சிடிஎஸ் மற்றும் 13 நபர்கள் அவர்களின் ஓராண்டு அஞ்சலியை இன்று செலுத்துவதற்காக கமாண்டாண்ட் டிஎஸ்எஸ்சி அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து முப்படைகளின் உயர் அதிகாரிகளும் இங்கு வந்துள்ளனர். மேலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வருகை புரிந்துள்ளார்கள்.